இன்றைய தேர்தல் களம் நிகழ்ச்சியில் பாஜக மாநில துணைத் தலைவர் கனக சபாபதியிடம் எமது செய்தியாளர் ராஜகோபாலன் நடத்திய சிறப்பு நேர்காணலை தற்போது காணலாம். நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி நேர்களே. இன்றைய தேர்தல் களம் நிகழ்ச்சியில மக்களவை தேர்தல் வந்து சீக்கிரம் வர இருக்கு. அதுக்கு வந்து பல்வேறு அரசியல் கட்சிகளும் பரபரப்பா இயங்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் தொகுதி பங்கீடு, இன்னொரு பக்கம் கூட்டணியே இன்னும் முடிவாகல. இந்த சூழல்ல நம்ம வந்து பாஜக முதற்கட்ட வேட்பாளர்களை அறிவிச்சிருக்கிற சூழல்ல இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியலையும் வெளியிட இருக்கு. இதை பத்தி தான் இதுல பார்க்க போறோம். பாஜக மாநில துணைத் தலைவர் கனக சபாபதி இது குறித்து விவரிக்கிறதுக்காகவும் அரசியல் கள நிறுவனங்கள் பத்தி பேசுறதுக்காகவும் நம்முடைய இணையம் வழியா இணைஞ்சிருக்கார். அவரை வரவேற்கலாம். சார் வணக்கம். சார் தமிழக வேட்பாளர்கள் யாராவது இடம் பெறுவாங்களா, அந்த தகவல் வெளிவருமா? 5 நாட்களுக்கு முன்பாக பாரதிய ஜனதா கட்சியானது தனது முதல் வேட்பாளர் பட்டியல், 195 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை அறிவித்திருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில 365 நாட்களும் 24 மணி நேரமும் மக்களுக்காக பணியாற்றி வரக்கூடிய கட்சி. அந்த வகையில முதல் முறையாக நாம் 195 பாராளுமன்ற தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறோம். இது வேட்பாளர் பட்டியல் வெளியீடு என்பது கட்டம் கட்டமாக வரும். அந்தந்த சமயங்களில அந்த மாநிலங்களில நிலவுகின்ற சூழ்நிலைகள், கூட்டணிகள், அவற்றை பொறுத்து தொடர்ச்சியாக இனி மற்ற பாராளுமன்ற தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல்கள் வர இருக்கின்றன. அந்த வகையில இனி வரக்கூடிய வேட்பாளர் பட்டியல் அறிவிக்காத தொகுதிகளுக்கு, அறிவிக்காத மாநிலங்களுக்கு பெயர்களை அறிவிப்பதாக இருக்கும். ஆகவே அந்த பெயர்களும் அடுத்து வரக்கூடிய காலங்களில தொடர்ந்து வெளிவரும் என்று நாங்கள் நினைக்கிறோம். அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடந்து வருகின்றன. சரி சார், இப்ப இந்த இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியல்ல தமிழ்நாட்டில இருந்து சேர்ந்த யாராவது வேட்பாளர் இருப்பாங்களா, அதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்ல, அது நான் தொலைக்காட்சியில சொல்ல முடியாதுங்க. ஆனா இதுவரை அறிவிக்காத இடங்களுக்கு, மாநிலங்களுக்கு வேட்பாளர் பட்டியல்கள் வரும். ஓகே சார், இப்ப தமிழகத்துல பாஜக ஒரு கூட்டணி முடிவே இன்னும் ஏற்படாம இருக்குல்ல சார், அதுக்கு என்ன காரணம்? அனைத்து மற்ற கட்சிகளிலும் இன்னும் முடிவு வரல, ஆனா பாஜகவுக்கு இன்னும் ஆரம்ப கட்டத்திலே இருக்கிற மாதிரியே இருக்கோ? இல்ல, பாரதிய ஜனதா கட்சி நான் முன்னால சொன்ன மாதிரிங்க எந்தெந்த மாநிலங்கள்ல நாம தனியாக நிற்கிறோமோ அதுல பெரும்பாலான தொகுதிகளில வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், உத்தரப்பிரதேசம் எல்லாம் பெரும்பாலான வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறோம். ஆமா சார், இப்ப அதுதான் கேள்வியா இருக்கு. பல்வேறு மாநிலங்கள்ல கூட்டணி கட்சிகள் முடிவாயிடுச்சு, வேட்பாளர்களை அறிவிச்சாச்சு, ஆனா தமிழகத்துல ஏன் இந்த இழுபறி, என்ன பிரச்சனை, கள சிக்கல் என்னவா இருக்கு? இல்ல, தமிழகம் மட்டுமல்ல, இது நான் சிக்கல் இழுபறி என்று சொல்ல மாட்டோம். நாம பார்த்தோம்னு சொன்னா தேர்தல் சமயங்கள்ல எப்பவுமேங்க சில மாநிலங்கள்ல சில இடங்கள்ல கொஞ்ச நாள் கழிச்சுதான் வந்து தொகுதி உடன்பாடுகள் இருக்கும். ஏனென்றால் இந்த தொகுதி உடன்பாடுகள் என்பதே சில கட்சிகள் வந்து வெவ்வேறு கூட்டணிகளோடு கூட பேசிக்கொண்டிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதனால அந்தந்த மாநிலங்களிலே நிலவக்கூடிய பிரச்சனைகளை பொறுத்து தான் அது இருக்கும். இப்ப வந்து உதாரணமா ஒரிசாவில நாம அறிவிக்க போறோம், அதே மாதிரி ஆந்திராவில அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையை வைத்ததற்கான பேச்சுவார்த்தைகள், ஏற்பாடுகள் எல்லாம் நடந்து வருகின்றன. அதே மாதிரி தமிழகத்திலும் அந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு தெரியும், தமிழகத்தில் இந்த தடவை எந்த கட்சியுமே எந்த தொகுதிக்குமே அறிவிக்கல, அறிவிக்காத சூழல் தான் இருக்குது. ஆனா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில எவ்வளவு சீக்கிரமாக அறிவிக்க முடியுமோ, அவசியம் இருக்கிறதோ அந்த தொகுதிகளுக்கு உடனடியாக நாம் அறிவிப்போம். சரி சார், இப்ப சொன்னீங்க பல்வேறு கட்சிகளோடைய பேச்சுவார்த்தை பல கட்சிகள்ல நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. சோ இப்ப நேத்தி பாத்தீங்கன்னா சமத்துவ மக்கள் கட்சி நம்ம கிட்ட சேர்ந்திருக்காங்க. பாத்தீங்கன்னா புதிய தமிழகம் கட்சி இவ்வளவு வருஷம் பாஜகவோடைய கூட்டணியா பயணிச்சுட்டு இப்போ வந்து அதிமுகவோட சேர்ந்திருக்காங்க சார், இது எந்த அளவுக்கு பின்னடைவா இருக்குமா, நீங்க எப்படி இதை பாக்குறீங்க? இல்ல, இதுல பின்னடைவுங்கிறது ஒண்ணு இல்லைங்க. அதாவது சூழ்நிலைகள் பொறுத்து அந்தந்த கட்சிகள் எப்படி முடிவை எடுக்கின்றன. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இப்ப நாம பல வேறு மாநிலங்கள்ல பாக்குறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னால காங்கிரஸ் கட்சியோட இருந்த கட்சிகள் எல்லாம் பாரதிய ஜனதா கூட இணைந்து வருகின்றன. இப்ப ராஷ்டிரிய லோக் தளம்
பல வருஷமா காங்கிரஸ் கூட்டணியில உத்தரப்பிரதேசத்துல இருந்தது, நம்ம கூட வந்து சேர்ந்திருக்கிறது. இந்த மாதிரி நிறைய கட்சிகள் பல மாநிலங்கள்ல நம்ம கூட வந்து சேர்ந்து கொண்டிருக்கின்றன. அவையெல்லாம் அந்தந்த கட்சிகளினுடைய எண்ணங்கள், போக்குகள், அவர்களுடைய எதிர்பார்ப்புகள், இதையெல்லாம் வைத்துத்தான் இந்த சிறிய கட்சிகள் எல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆக அந்த வகையில் இதுல பின்னடைவு என்று என்பது ஒன்றும் இல்லை. இது ஒவ்வொரு தேர்தலிலையும் இந்த ஜனநாயக முறையில நடக்கக்கூடிய சூழ்நிலை தான். ஆனா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு நாடு பூராவும் பெரிய வலுவான கட்சியாக நம்முடைய கட்சி தான் இருக்குது. இந்தியாவினுடைய பெரும்பான்மையான மாநிலங்கள்ல 17 மாநிலங்கள்ல நாம தனியாகவோ கூட்டணியுடனோ ஆட்சி செய்து கொண்டிருக்கிறோம். 12 மாநிலங்கள்ல தனியாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறோம். அது ஒரு கட்சியை, ஒரு சமயம் பாரதிய ஜனதா கட்சி வந்துடுதுன்னா பல மாநிலங்கள்ல தொடர்ந்து வருது. உங்களுக்கு தெரியும், குஜராத்ல 27 வருஷமா நாம் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி பல மாநிலங்களை உதாரணமாக சொல்ல முடியும். ஆகவே இந்த ஜனநாயகத்துல பல கட்சி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல இந்த மாதிரி மாற்றங்கள் எல்லாம் வருவது இயற்கைதான். ஆகவே இதுல பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் பின்னடைவு என்பது ஒன்றும் இல்லை. சென்ற தேர்தலை விட 2019 விட மிக வலுவான சூழ்நிலையில பாரதிய ஜனதா கட்சியும் தேசிய ஜனநாயக கூட்டணியும் இருக்கிறது. ஓகே சார், இப்போ அதிமுக வந்து பிரிஞ்சிட்டாங்க. இப்ப 2019 நீங்க சொன்னீங்க, அதை விட 2024 மக்களவை தேர்தல் வலுவானதா இருக்கும்னு எதன் அடிப்படையில சார் சொல்றீங்க? இல்ல, நீங்க இப்ப உதாரணமா கருத்து கணிப்புகளையே பார்த்திருக்கலாம். எல்லா கருத்து கணிப்புகளுமே பாரதிய ஜனதா கட்சிக்கு தனி பெரும்பான்மையை கொடுக்கின்றன. அது மட்டுமல்லாமல் கருத்து கணிப்புகள் வந்து 350 இடங்களுக்கு மேலாக கொடுக்கக்கூடிய கருத்து கணிப்புகள் எல்லாம் கூட இருக்கின்றன. நாங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டுமே 370 சீட்டுகளை இலக்காக வைத்திருக்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணி 400 மேல இருக்கணும் அப்படின்னு, குறைந்தது இவ்வளவு இருக்கணும் அப்படிங்கறது எங்களுடைய இதுல நாம பாக்கலாங்க. 2019 இருந்த சூழ்நிலை இப்போது வெகுவாக மாறி இருக்கிறது. இப்ப உதாரணமா தமிழகத்தை நீங்க எடுத்துங்க. 2019 பாரதிய ஜனதா கட்சியை இங்க இருக்கக்கூடிய திமுக, காங்கிரஸ் போன்ற கட்சிகள் எல்லாம் இதுதோ வட மாநில கட்சி, வட மாநிலங்களுக்கான கட்சி என்று வர்ணித்தன. பிரதமர் திரு மோடி அவர்களை இவர் மறுபடியும் வருவதற்கான வாய்ப்பு இல்லை, காங்கிரஸ் வருவதற்கு தான் வாய்ப்பு, ராகுல் காந்தி பிரதமருக்கான வாய்ப்பு என்றெல்லாம் சித்தரித்துக் கொண்டிருந்தன. இப்ப காங்கிரஸ் கட்சிக்காரரே யாரும் கூட ஒத்துக்க மாட்டாங்க, நாங்க ஆட்சிக்கு வருவோம்னு அவங்க அன்னைக்கு சொல்லவே முடியாது. ராகுல் காந்தி பிரதமர் ஆவார்னு அவங்களால உறுதியா சொல்ல முடியாது. ஏன்னா அவர் எம்பி சீட்டை எங்க நிக்கிறதுங்கிறது இன்னும் முடிவாகாத சூழ்நிலையில இருக்குதுங்க. ஆக 2019-24 பெரிய மாற்றம். காரணம், இந்த 5 வருட காலத்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய வளர்ச்சி திட்டங்கள். வளர்ச்சிக்கான திட்டம் 2014 ஆரம்பித்தது. ஆனா 2019 சில மாநிலங்கள்ல கருத்து உருவாக்கம், நேரேட்டிவ்னு சொல்லுவாங்களே, அது பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக இருந்தது. இப்போது நாடு முழுவதும் மோடி அலையானது வீசிக்கொண்டிருக்கிறது. எந்த விதமான மாற்றமும் இல்லை. பாரதிய ஜனதா கட்சி வந்து 2/3 இடங்களை பெற்று வலுவாக கூட்டணி அமைக்கும் என்பதுல உறுதியாக இருக்கிறது. இது நம்முடைய நாட்டினுடைய கணிப்புகள் அல்ல, மட்டுமல்ல சர்வதேச கணிப்புகள் எல்லாம் ஒற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே விஷயம், மோடி 3வது முறையாக பெருவாரியான சீட்டுகளினுடைய அடிப்படையில பிரதமர் ஆவார் என்பதுதான். சரி சார், இப்ப பாத்தீங்கன்னா இப்ப தேசிய கட்சி இப்ப ராகுல் காந்தி வேட்பாளரா அவங்களால அறிவிக்க முடியாதுன்னு சொன்னீங்க. இது மாநில கட்சியை சார்ந்த ஒரு மாநிலம் தானே சார்? தேசிய கட்சியை விட மாநில கட்சி தான் இப்ப வந்து ஆட்சியில இருக்கு. இங்க வந்து அந்த மாநில கட்சி இப்ப திமுக, அது வந்து காங்கிரஸ் கூட கூட்டணியில இருக்கு. அது அந்த கூட்டணியுமே இன்னும் வந்து தொகுதி பங்கீடுல இன்னும் முழுமையான முடிவை எட்டல. சோ இது வந்து பாஜகவுக்கு வரப்போற தேர்தல சாதகமா அமையுமா? இது வந்து எதுல போய் முடியும்? அவங்களுடைய கூட்டணியா இருக்கட்டும், அவங்களுடைய தொகுதி பங்கீடா இருக்கட்டும், இன்னும் இழுபறி நிலையிலேயே இருக்குல்ல, அதை பத்தி சொல்லுங்க சார். இல்ல, அவங்க கூட்டணியில உங்களுக்கு தெரியும், அந்த இந்தி கூட்டணியில அடிப்படையில பெரிய முரண்பாடுகள் இருக்கின்றன. இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸும் இங்க கூட்டணி தமிழ்நாட்டுல, பக்கத்து மாநிலமான கேரளாவில ரெண்டு எதிர்கட்சிகளாக இருக்கின்றன. இப்ப ராகுல் காந்தி போட்டியிட்டு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய வயநாடு தொகுதியில கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளரை அறிவிச்சிட்டாங்க. ஆனி ராஜா வேட்பாளரை அறிவிச்சிட்டாங்க. இப்ப ராகுல் காந்தி இன்றைய செய்திப்படி மறுபடியும் அவரே நிற்பார் என்று காங்கிரஸ் கட்சி அறிவித்திருக்கிறது. இது என்ன கூட்டணிங்க? கூட்டணி என்பது குறைந்தபட்சமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு ஒரு புரிதல் கூட இல்லாமல் தான் இந்த கூட்டணியானது இருந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், ஆம் ஆத்மி பார்ட்டி, ஆம் ஆத்மி கட்சியானது பஞ்சாப்ல
போன்ற மாநிலங்கள்ல காங்கிரசுக்கு முழுதும் ஒத்து வராமல் இருக்கிறது. டெல்லியில வந்து ஷேர் பண்ணிருக்காங்க அவங்களுடைய தொகுதிகளை. திராவிட காங்கிரஸ் சொல்லிடுது காங்கிரஸ் கூட கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஆக தேசிய அளவில் இந்த மாதிரி இருக்கிறதுனால தமிழ்நாட்டிலும் அது பிரதிபலிக்கும். தமிழ்நாட்டில் இப்ப நமக்கு தெரியும் இந்த காங்கிரஸ் கட்சி மட்டுமல்ல மதிமுக வந்து அவர்கள் இன்னும் அழைக்கப்படவே இல்லை. பிசிக கட்சி வந்து 3 சீட்டு கேட்டுக் கொண்டிருக்கின்றன. ஆகவே அவர்களை திமுக கூட்டணியானது திமுக பிரதான கட்சியானது கூப்பிடவே இல்லை. ஆக தமிழ்நாட்டுல அவர்களுக்கு அந்த பிரச்சனை மற்ற பிற மாநிலங்களை போலவே இங்கும் பெரிய பிரச்சனை இருக்கிறது. இது போக போக அது வந்து தெரியும். காரணம் அவர்கள் கூட்டணி என்பது முழுக்க முழுக்க சுயநலத்துக்கான கூட்டணி. உங்களுக்கு காங்கிரஸோ திமுகவோ மற்ற கட்சிகளோ முழுக்க குடும்ப கட்சிகள். தங்களுடைய வாரிசுகளை தலைவராக்க வேண்டும், அமைச்சராக்க வேண்டும், முதலமைச்சராக்க வேண்டும், இது அவங்களுடைய நோக்கம். பாரதிய ஜனதா கட்சியில அந்த மாதிரி இல்ல. ஓகே சரி சார், இந்த அரசியல் கள நிலவரங்களை வந்து பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி சார். நேயர்களே மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.